இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறேன். குறிப்பாக அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்ட நற்செய்தி லூக்கா 24:13-35 வரை. எவ்விதமாக மகதலேன் மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை தோட்டக்காரனாக காண்பித்தாரோ, இல்லை அவள் கண்டுகொண்டாளோ, இங்கே எம்மாவோஸ் சென்ற அந்த சிறுவர்களுக்கு இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் தென்படுகிறான்னு சொன்னால் வழிபோக்கராக தென்படுகிறார். இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பிறகுதான் அவர்களுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த கண்கள் திறக்கப்படுவதற்கு, இயேசுவை இயேசுவாய் பார்ப்பதற்கு, இயேசுவை உயிர்த்த கடவுளாய் பார்ப்பதற்கு கண்கள் இங்கும் நாம் திறக்கப்பட வேண்டிய நிகழ்வைத்தான் பார்க்கிறோம். இங்கு போகின்ற பொழுது, அவர் வழியில் போகின்ற பொழுதுதான் அவர் எல்லா விதமான காரியங்களையும் இறைவார்த்தை பேசிக்கொண்டே போகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார்கள், வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? ஒன்றே, உள்ளம் பற்றி எரிய வேண்டும். உள்ளம் பற்றி எரியப்படுகின்ற பொழுதுதான், மனக்கண்கள் திறக்கப்படுகின்ற பொழுதுதான் உள்ளம், இதயம் எரிய வேண்டும், கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதயம் எரியப்படுபவர்களும் கண்கள் திறக்கப்பட்டவர்களும் இயேசுவை கண்டுகொள்ள முடியும், இயேசுவை இந்த உலகத்துக்கு சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இயேசு கிறிஸ்து வாழ்கிறார், இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், இயேசு கிறிஸ்து உலாவுகிறார், இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார் என்பதை உலகத்துக்கு சொல்ல முடியும். பிரியமானவர்களே, அதற்கு ஒன்று மறைநூல், இறைவார்த்தையை கேட்க கேட்க எப்படி அவருடைய உள்ளம் பற்றி இருந்ததோ, அதே போல இறைவார்த்தையை பார்ப்பவர்களாய், படிப்பவர்களாய், கேட்பவர்களாய், தியானிப்பவர்களாய், அதை சுவைப்பவர்களாய், சுமப்பவர்களாய் நீங்கள் வாழ்கின்ற பொழுது நம்முடைய உள்ளமும் அங்கு அக்னியாய் பற்றி எரியும். நம்முடைய உள்ளத்திலும் ஒரு அக்னி அபிஷேகம் இருக்கும். மட்டுமல்ல பிரியமானவர்களே, அவர் அப்பத்தை பிடுகின்ற பொழுது கண்கள் திறக்கப்பட்டது. நீங்கள் நானும் ஏற்கனவே சொன்னது போல பிரியமானவர்களே, திருவிருந்தில் மிக 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 தகுதியோடு பங்கு பெறுகின்ற பொழுது அந்த நற்கரணையின் வழியாக, இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வழியாக நம் கண்களை திறக்கிறார். ஆகவே இந்த பூமியில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இறைவார்த்தையின் உதவியின் வழியாக இதயம் எரியுண்டவர்களாய், இதயத்தில் அக்னி பெற்றவர்களாய், நற்கரணையின் வழியாக கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் வாழுகின்ற பொழுது இந்த நற்கரணையும் இறைவார்த்தையின் நம் வாழ்வை மாற்றுகிறது, மறுரூபப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக, கடவுளுடைய மகிமை நாம் காணும்படியாக, கடவுளுடைய மகத்துவத்தை, இயேசுவின் மகத்தை உலகத்துக்கு அறிக்கை செய்யும்படியான வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆமென்.